இது வரைக்கும் ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் செய்கிறது மசால் வடை செய்ய போகிறேன். இந்த மசால் வடைக்கு 200 கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி வடிச்சிருங்க. ஜல்லடையை வச்சு நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், 4 கிராம்பு, 3 பட்டை, கசகசா 1/2 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மசால் வடை நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வடைக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாய் இதை தான் போட்டு அரைப்போம். இப்போ இந்த மாதிரி சோம்பு இதெல்லாம் போட்டால், பட்டை கிராமெல்லாம் போட்டு அரைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பிலை, கொஞ்சம் இஞ்சி 1 துண்டு எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை. இதை எல்லாமே மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிட்டு அப்புறம் பருப்பையும் அரைச்சிக்கலாம். இப்போ மல்லித்தலை, புதினாத்தலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே இந்த மாதிரி அரைச்சாச்சு. சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு இப்படி அரைச்சாச்சு. இப்போ பருப்பு அரைச்சிக்கலாம். பருப்பு அரைக்கும்போது இஞ்சி 10 பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் பருப்போடு போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு நைஸாக அரைக்க வேண்டாம், 1-2 ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாகவும் அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சிக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். இதுலையே பூண்டு, பருப்பு, உப்பு போட்டு இப்போ இதில் அரைச்சிடலாம். இப்போ பருப்பு அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க, ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் வந்து இதில் பூண்டு போட்டு அரைச்சிருக்கிறேன். அதுலேயே நீங்கள் வந்து புதினா தழை, மல்லித்தலையெல்லாம் நம்ம இஞ்சி எல்லாம் அரைக்கும்போது அதோடையும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை போட்டுடலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஏற்கனவே நம்ம அதில் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பெல்லாம் பார்த்துடுங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுடுங்க. இப்படி அரைச்சி போட்டால் குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, அதனால தான் நான் எல்லாம் அரைச்சி போட்டேன். இது வந்து நம்ம சோம்பு, பட்டை, கசகசாலெல்லாம் போட்டிருக்கு, புதினா தழையெல்லாம் அரைச்சி போடும்போது இந்த வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசால் வடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. உப்பெல்லாம் பார்த்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. நான் 200 கிராம் பருப்புக்கு எல்லாம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக போடும்போது எல்லாம் அதிகம் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மசால் வடை செஞ்சு கொடுத்தா நல்லா இப்போ சாப்பிடுவாங்க விரும்பி. நம்ம எப்பவும் செய்கிற வடைக்கு வந்து இஞ்சி போடுவோம், கொஞ்சம் சோம்பு போட்டுருவோம், அப்புறம் எல்லாம் கட் பண்ணி போடுவோம். பச்சை மிளகாய் எல்லாம் இதில் எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம். புதினா தழை எல்லாமே போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இது ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், ஏதாவது சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அதுக்கு சைடைஸாக கூட இதை வச்சு செஞ்சுக்கலாம். எப்பவும் பொரியல் செய்கிறக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வடையாக செஞ்சு சைடைஸாக கூட வச்சுக்கலாம். பருப்பு குழம்பு, சாம்பார் வச்சு ரசத்துக்கு கூட இது நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி இப்படி பண்ணி வச்சுக்கலாம். வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி எல்லாம் தட்டி வச்சுட்டு நம்ம இப்போ கேஸை பற்ற வச்சு ஆயில் காய வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு, ஆயிலும் ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்க்கலாம் ஆயில் காஞ்சிருச்சான்னு. ஆயில் காஞ்சிருச்சு, இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸாக வேணால் பெரிய சைஸாக பிடிச்சிக்கோங்க. உப்பு போட்டாச்சு, ஒன்று வந்து சைடில் விழுந்துருச்சு. இப்போ திருப்பிக்கிட்டால் எல்லாம் உடஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இப்படி சைடில் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உடனே திருப்பிட்டிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் மெல்ல வேகட்டும், மீடியமில் வைங்க கேஸை. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம், மெல்லாமல் நம்ம பார்க்கலாம். போட்ட உடனே நம்ம கரண்டி விட்டோம்னா உடஞ்சிரும். இப்போ இதையும் பாருங்கள், உடனே திருப்பணும்னா உடஞ்சிரும். இப்படி மெல்லமாக திரு உள்ளே விட்டுருங்க. போடும்போது பார்த்து போடுங்க, சைடில் படாத அளவுக்கு போடுங்க. இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கோம், அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமாக வேகட்டும். கேஸை ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. நம்ம வடை மொந்தமாக போடுறதுனால கேஸை கொஞ்சம் சிம்மிலவே வச்சு, சிம்மில் வைக்காதீங்க, ரொம்ப மீடியமில் வச்சு நம்ம சுட்டெடுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் வெந்திருக்கோம் பாருங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. 200 கிராம் பருப்புக்கு வந்து 20 வடை வரும். இப்போ ரொம்ப டேஸ்டான மசால் வடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.